சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சி எஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசாத நாள் இல்ல, பேசாத ஆள் இல்ல. அப்ப திரு கனல் கண்ணன் போன்றவர்களுக்கே அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னா, பிரியாசில டார்கெட் ஆல பிரியாசில வந்து பதில் தாக்குதலுக்கு உள்ளாகி பெரியார் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் விதை. அதுல என்ன இந்து மதத்தை வந்து எவ்வளவு அவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. இல்ல சார், விமர்சனங்கிறது வேற, பெரியாரையும் விமர்சிக்கலாம், ஆனா அவருடைய சிலையை வந்து அழிக்கணும் தாக்கணும். உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்ல, இப்ப நீங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு மறந்தாலே தெரியாது. ரோட்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் பூணல் இருக்கிறது, ரோட்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் குடுமையா இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சிருக்காரா பெரியார்? அன்னைக்கே பெரியார் சொன்ன மாதிரி பிராமணர்கள் வந்து இன அழிப்பு செஞ்சிருக்கணும், அப்படி செய்யாம விட்டது எங்க தப்புன்னு சொல்லப்படலையா? அப்படி எல்லாம் பேசப்பட்டது யாராவது ஊடகங்கள் விவாதிச்சீங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து நாடா வேற விதமாங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? பெரியார் பேசியதற்கு அல்லது பெரியார் எழுதியதற்கு பதிலா தான் இப்ப பேசுறாங்கன்றீங்க, ஆனா பெரியாரே பலவற்றுக்கும் பதிலா தான் பேசியிருந்தாரு. யாரு? இந்து மதத்துல கூட எல்லா நம்பிக்கையும் கேலி குறிதன் ஆக்கிருக்கீங்க. வரலாறு நெடுக அவனை மொட்டையடிச்சிட்டான், அது கோயிந்தா கோயிந்தா, அவனுக்கு நாமம் தான், அவனை பட்டை போட்டான், அவனுக்காக நான் காவடி தூக்க முடியுமா, அவனுக்காக நான் பல்லவி பண்ண முடியுமான்னு அதை பூரா கேலி பொருளாமா? மொட்டை போறது எப்படி உங்களுக்கு கேலி பொருளா மாறுது? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சார், கனல் கண்ணன் ஒரு மேடை பேச்சில் பெரியார் சிலை குறித்து பேசினது ஒரு சர்ச்சையாயிருக்கு. இப்போ தலைமறைவாக இருக்கார் அப்படின்ற செய்திகள்லாம் கூட வந்துட்டுருக்கு. இந்த பேச்சு குறித்தும் அது எதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு நிறைய புண்பட்டவங்க, எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லா ஊர்லேயும் அடி வாங்கிட்டே இருந்தோம், ஒரே ஒரு ஊரில் திருப்பி அடித்தோம். நீங்கள் வந்து சண்டைக்கு வந்துட்டு என்னை வந்து தீவிரவாதி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா பற்றி, என்னையை மலேசியாவில் துரத்தி விட்டீங்க, சிங்கப்பூரில் துரத்தி விட்டீங்க, அமெரிக்காவில் துரத்தி விட்டீங்க, மும்பையில் துரத்து விட்டீங்க, எல்லா இடம் துரத்து விட்டீங்க. நாங்கள் போயிட்டே இருந்தோம், ஸ்ரீலங்காவில் நாங்கள் திருப்பி கொடுத்தோம் சண்டைக்கு வந்துட்டே இருந்தோம். அது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசாத நாள் இல்லை, பேசாத ஆள் இல்லை. அவ்வளோ சொல்லி அவ்வளோ சொல்லி இன்றைக்கு நேரத்தில் ஒரு 60-70 வருஷமாக. அப்போ திரு கனல் கண்ணன் போன்றவர்களுக்கே அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஒரு சினிமாவில் இருக்கிறவர், வேறொரு பின்னணியில் வளர்ந்தவர், அவருக்கு இது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 24 லெவல் எங்களுக்கு சாமி தான், நாங்கள் வந்து அது தவிர வேறு எந்த பக்கம் நிற்காது அப்படிலாம் இல்லை. அவர் மட்டும் தொழில் ஒன்று இருக்கிறவர், அவரை மாதிரியான ஆட்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெரியார் சிலை ஏன் டார்கெட் ஆகுது? நிறைய பெரியார் தான் டார்கெட் பண்ணார். அது பெரியார் சிலை டார்கெட் ஆகல, பெரியார் சிலை வந்து பதில் தாக்குதலுக்கு உள்ளாகுது. அவர் வந்து ஏற்கனவே ஆக்ட் பண்ணிட்டாரு. தீஸ் பீப்புள் ஆர் ரியாக்டிங், வேற ஒன்றுமே கிடையாது. பெரியார் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் விதை. அதில் என்ன பண்ணுவோம், இந்து மதத்தை வந்து எவ்வளவு அவர் வந்து சங்கடப்படுத்தியிருக்கிறாரு, எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ரசக்குறைவான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னா, பொதுவெளியில் அது கொடும்பாவி அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, விமர்சனங்கள் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ராமாயணத்தை விமர்சனம் பண்ணுறது, கிருஷ்ணனை கேலி பண்ணுறதுன்னு என்ன வெளியில சொல்ல முடிய, எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கான பாதிப்பு. இல்ல சார், விமர்சனங்கிறது வேற, பெரியாரையும் விமர்சிக்கலாம், பெரியாரோட கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஆனா அவருடைய சிலையை வந்து அழிக்கணும் தாக்கணும் உடைக்கணும் ஒரு பேசுறது, அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்ல, இப்ப நீங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு மறந்தாலே தெரியாதுல்ல, உங்களுக்கு திடீர்னு தெரிஞ்சிடும். போற இடத்துல ரோட்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் பூணல் இருக்கிறது, ரோட்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் குடுமையா இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சிருக்காரு பெரியார்? பெரியார் சொல்லி நடந்திருக்கு, அதை நான் சொல்லல, பெரியாருடைய ஃபாலோயர்ஸ் 100 பேர் சொல்லியிருக்கிறாங்க. திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு ஊரில் வந்து மூட்டை மூட்டையாக அனுப்புவோம், திருச்சியிலேருந்து மூட்டை கம்மியாக வந்திருக்கேன்னு பெரியார் கேட்டார், இத்தனை மூட்டை இங்கே வந்திருக்குன்னு அவர் வந்து விடுதலையில் எழுதுவார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. வரலாறு எங்கேருந்து நீங்கள் உண்மையிலேருந்து விடுதலையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம எதுக்கு உருவாக்கணும்? ஸோ அவர்கள் வந்து இது மாதிரி ரோட்டில் போய்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய, இப்போ கூட 2001-2006 மயிலாப்பூரில் நடந்த சம்பவம் அவ்வளோ தூரம் வந்துச்சு, அவ்வளோ தூரம் என்ன காரணமாக இருந்தது, வேறு என்ன இருக்க முடியும்? இவர்கள் சும்மா பேசாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போகிறவங்க. அப்ப எவ்வளவு வன்மங்கள் விதைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த விதைக்கப்பட்ட வன்மத்தோடைய வேறு விதமான ஒரு வளர்ச்சி சார். அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கலாம் அல்லது இவர் சொன்னாருங்கிறதுனாலதான் இவர் பண்ணியிருக்கிறாருன்னா, பார்த்தா இந்த ஹேட் ஸ்பீச்சஸ்க்கு இந்தியா முழுக்க பல உதாரணங்கள் இருக்கு, பல பேர் காரணங்களா இருக்காங்க, அவங்களை குறித்தெல்லாம் வந்து நடவடிக்கைகளோ மற்ற விஷயங்கள்லாம் எடுத்ததும் கிடையாது. அப்படிலாம் எடுத்தது கிடையாது, நீங்க சொல்லாதீங்க. வந்து ஒரு ஒரு இப்ப நம்ம பாக்குறோம், நடராஜனை இழிவுபடுத்தி பேசுறது, முருகனை இழிவுபடுத்தி பேசுறது, இப்ப பேசுறவங்க நடமாடிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அதுக்கு வந்து யார் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியல, நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, நீங்கள் வந்து பதில் எதுவும் செய்யாதீங்க. இப்போ இவருமே பேசுகிறாங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க, தப்பானா தப்பாக இருக்கட்டும், கோர்ட்டில் நிற்காது, அது ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்டென்சிவாக ரொம்ப போய் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், ரிமாண்ட் பண்ணலாம், பெயில் வாங்கிட்டு வர போகிறாரு, அது அந்த கேஸ் நிற்க போகிறதுல அந்த எஃப்ஐஆர் நிற்க போகிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இது கண்கூடி, இது வந்து இது மாதிரியான ஹேட் ஸ்பீச் வந்து
இதை விட இது ஹேட் ஸ்பீச்சே இல்லைங்கிற அளவுக்கானது, இது ஒரு மேட்ரு சொல்றீங்கப்பாங்கிற அளவுக்கான விஷயம் நடந்துருச்சு அங்கே. இதில் இது குறைவான விஷயம் சொல்ல, இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரெக்கார்ட் மாதிரி தான். அவன் 10 ரன் நடித்தான், 10,000 நடித்தான் ஓரமாக காத்துக்க, நீ 10 ரன்க்கெலாம் பேச வேண்டாங்கிற மாதிரி அவ்வளோ நடந்திருக்குங்க. அவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுது, இப்போ நம்ம வந்து ஒரு தெழுது இல்லையா, அன்னைக்கே பெரியார் சொன்ன மாதிரி பிராமணர்கள் வந்து இன அழிப்பு செஞ்சுருக்கணும், அப்படி செய்யாமல் விட்டது எங்கள் தப்புன்னு சொல்லப்படலையா, இந்த வார்த்தைகள் வந்து இந்த ஜனாவது 2022 நடக்கலையா, அப்படிலாம் பேசப்பட்டது யாராவது ஊடகங்கள் விவாதிச்சிங்களா, என்னங்க இப்படி பேசுறீங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து நாடா வேறு எதுமாங்க, யாராவது கேட்டிருக்கீங்களா, ஒரு எஃப்ஐஆர் பற்றி கேட்டிருக்கீங்களா, ஒரு அரெஸ்ட்டுக்கு போலீஸ் அனுப்பியிருக்கீங்களா. அப்போ இது இவர் வந்து அவர் சொன்னது வந்து ஒரு ஆதங்கம். இது என்ன டிப்ளமேட்டிக்காக, கனல் கண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் வந்து உணர்வு ரீதியாக இயங்கியிருக்கிறார் சொல்லிட்டார், அவ்வளோதான். இதை டிப்ளமேட்டிக்காக சொல்லிருக்கலாம் தவிர, நான் திருப்பி தான் நுகர் சர்மா பேசுகிற மாதிரி தான், அவங்க சொன்னது உண்மையா இல்லையா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இது உங்களுக்கு தேவை, அவருடைய நம்பிக்கை அவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. எனக்கு சுடல மாடம் பெரியாது, அவங்களுக்கு இன்னொரு சாமி பெரியாது, அது அவங்க ஏன் சொல்லமான பெரியாளுங்க உன் சாமி கம்மின்னு சொல்கிற அந்த பழக்கத்தை தான் நிறுத்தம். நீங்கள் என்னை தூண்டி விட்டாலும் நான் சொல்லக்கூடாது, நீங்கள் நீ அந்த பக்கம் தூண்டி விடுவீங்க, நான் அந்த பக்கம் போகக்கூடாது, அதுதான் பொது வழியில் பேசுகிறவங்களே தன்மை. திரு கனல் கண்ணன் வந்து பேச்சாளராக அறியப்பட்டவர் இல்லை, அதனால் அவர் வந்து சொல்லிக்கலாம். இதை விட பயங்கரமான வன்முறை தூண்டும் விதமான, மனதை காயப்படுத்தும் ரணப்படுத்தும் விதமான பேச்சுக்கள் இன்று வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்து மதத்துக்கு எதிராக. அப்போல்லாம் நீங்கள் ஊடகங்களாலும் கொஞ்சம் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்கும், உங்களோட நியாயங்கள்லாம் நாங்கள் போடணும். பெரியார் வந்து பெரியார் பேசியதற்கு அல்லது பெரியார் எழுதியதற்கு பதிலாக தான் இப்போ பேசுகிறாங்கன்றீங்க, ஆனால் பெரியாரே பலவற்றுக்கும் பதிலாக தான் பேசியிருந்தார், பலவற்றுக்கும் பதிலாக தான். அதெல்லாம் மாய தோற்றங்கள், நம்ம வந்து அதை விரிவாக பேசலாம். நான் 1000 முறை பேசியிருக்கேன், 1000 முறையும் பேசுவோம், தப்பு கிடையாது. பேசிகிட்டே இருந்தால் தான் ஒரு தெளிவு பிறகுங்கிறது குழம்புனா தான் தெளிவுன்னு நான் நம்புறேன். அதனால் வந்து பேசலாம் முடியாதுன்னு சொல்கிற ஆள் நான் இல்லை, நான் வந்து எப்பயுமே பேச தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பேசி பழசான விஷயங்கள் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன பாதி விஷயங்கள் பொய், பாதி விஷயங்கள் மிகை. அப்போ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு போக முடியும், அது வந்து ஒரு மாயத்தோற்றத்தை திரும்ப திரும்ப பேசி பேசி உருவாக்கினார்கள், அதற்கான பதில் பிரச்சாரம் கட்டமைக்கப்படலை, இவங்க யாருமே செய்யலை. அது உண்மை என்று ஒரு பெரும் தலைமுறையை நம்பிருச்சு, அது கரெக்டு தானங்கன்னு தலைமுறையை நம்பிருச்சு, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ தான் 1-2 பேர் பதிலுக்கு அது உண்மை இல்லைன்னு சொல்ல கிளம்பியிருக்கிறாங்க, சொல்லும்போது 2-3 பேர் உணர்ச்சிகரமாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். வேணும் இன்றைக்கி வந்து பதில் தான் பேசுகிறாங்க, பதிலுக்கு தான் பேசுகிறாங்கன்னா, அப்போ இதுக்கு பதிலாக இன்னொருத்தர் பேசினா அது நல்லா இருக்காது இல்லை சார். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, பேசுகிற வரைக்கும் சந்தோஷம்தான். நான் சொன்னேன் அவன் வந்து செயலில் இறங்காமல் தப்பு பண்ணாமல் உணர்ச்சிவசப்படாமல் பேசுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படி பேசுறதே அதை செயல்பாடுறதுக்கு தூண்டுற மாதிரியான, அதை நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, தூண்டுற மாதிரியான விஷயங்கள் அந்த தரப்பில் 1000 நடந்திருக்கு, 1000 அன்றாட நடந்துகிட்ருக்கு, முந்தானே நடந்திருக்கு, 4 நடந்திருக்கு, திமுக நடந்திருக்கு, இடதுசாரி இயக்கங்கள் நடந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் நடந்திருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்கள கேட்டா 2000-3000 வருஷமா இவங்க இவ்வளவு தூண்டிதான் நாங்க இப்ப பேசுறோம். 2000-3000 வருஷமா நீங்க அப்ப நாங்க நீங்க தூண்டி நாங்க பேசிட்டே போகலதான் முடிஞ்சு வச்சு, அவர் தூண்டி நான் செஞ்சேன், நான் தூண்டி நீங்க செஞ்சீங்க, நீங்க தூண்டி ஒரு செஞ்சா போயிட்டே போகலதானே, எங்க மூடி வர அப்ப நீங்க பேசுறதுல உண்மை இருக்கு, நான் அப்பதான் நினைச்சிறேன், நீங்க பேசுறதுல கருத்தாளம் இருக்குதா, உண்மை இருக்குதான்னு நான் கேட்க வரேன். அப்பதான் நான் சொல்றேன், பெரியார் சொன்னதுல பாதி விஷயங்கள் மிகை, பாதி விஷயங்கள் போய், சில விஷயங்கள் சரி. அப்போ இந்த மாதிரி மிகையாக வந்துட்டு அது தப்பான பிம்பமாக கட்டமைக்கப்படும் போது தான் தலைமுறையை தவிக்கும் சார். இப்போ இந்த மிகை அல்லது பொய் அதையெல்லாம் அம்பலப்படுத்துறது, அதையெல்லாம் விமர்சிக்கிறது, அது பொய்ன்னு நிரூபிக்கிறது, இதில் தானே சார் ஒரு தீர்வு இருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க, சிலையை உடைக்கணும் இல்லைன்னா வந்து அது சார் கோயில்களில் சாமியை எவ்வளோ தூரம் அவமதி படிச்சிருக்கீங்க, பிள்ளையார் சிலையை நடு ரோட்டில் போட்டு உடைச்சி, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சார இயக்கங்கள் நடந்த தமிழ்நாடு, நீங்கள் என்ன சார் எல்லாத்துக்கும் அதிர்ச்சிட்டு, இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா, உங்களுக்கு தேதி தெரிய வேண்டாம், மாதம் தெரிய வேண்டாம், ஆண்டு தெரிய வேண்டாம், சம்பவம் தெரியாதா, பிள்ளையார் சில நடு ரோட்டில் போட வச்சு பிள்ளையார் ஊர்வலத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்த முடியாமல் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடமாட்டுறது, அதெல்லாம் வழக்குகளானது, அதெல்லாம் விமர்சனங்கள் ஆச்சு, அதற்கெல்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டது. அது அப்புறம் சார் அதெல்லாம் தப்பா சரியா, அதை சொல்லுங்க, வழக்குகளாவது போதும், அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்து நமக்கு தேவையில்லை, தப்பா சரியா, ஒரு நம்பிக்கையை வந்து புண்படுத்தக்கூடாதுன்னு நூபுர் சர்மாவை சொல்றீங்க, அப்ப ஏன் நம்பிக்கை நீங்க புண்படுத்தலாமா, நுபுர் சர்மா செய்த தப்புன்னா மத்தவங்க செஞ்சதுனா சார், நுபுர் சர்மா மற்ற மதத்தை பத்தி பேசினாங்க, பெரியார் தன்னுடைய சொந்த மதம், அதெல்லாம் பெரியார் மதமற்றவர், பெரியார் கடவுள் நம்பிக்கை அற்றவர், அப்புறம் நீங்க மதமற்றவர் தான், நீங்க வேற மதம் தான், அவர் கடைசி வரைக்கும் இந்துவா தானே சார் இருந்தாரு, நீங்க சர்டிபிகேட்ல போட்டு என்ன சார் ஒரு பேச்சா சார், நான் இந்துவா இருக்கு என்னாலும் செய்யலாமா சார், அது ஒத்துக்கொடுங்களா சார், நீங்க சர்டிபிகேட்ல பேர் போட்டா இந்துக்கு அவருக்கு என்ன சார் சம்பந்தம் இருந்துச்சு, என்னோட மதத்துல சீர்திருத்தம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்கணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு ராஜாராம் மோகன் ராய் பண்ணு சீர்திருத்தம், பெரியார் அம்பேத்கர் பண்ண சீர்திருத்தம், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சதி உடன்கட்டை ஏறுதல் ராஜாராம் மோகன் ராய் அதை எதிர்க்கிறாரு, நம்பிக்கையை புண்படுத்துறாரு ராஜாராம் மோகன் ராய், நான் சொன்ன கால் வாங்காம நீங்க நான் பதில் சொன்ன அப்புறம் கேள்வி வைக்கிறீங்க, யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப்.
நான் வந்து சீர்த பண்ணாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நம்பிக்கை பண்ணார் பண்ணா நம்பிக்கை எதிர்த்து தானே பண்றது சீர்த்து இல்ல அது சீர்திருத்தம். அது வந்து அவர் கேலி பண்ணல, அசிங்கப்படுத்தல, அப்ப மத்தவெல்லாம் பத்தினியான்னு சொல்லல, நீ பத்தினி கிடையாதுன்னு சொல்லல, இவர் கேலி பண்ணல. இது வந்து பெண்களுடைய வாழ்க்கை பாழாகுதேன்னு தலைமுறை தழியுதேன்னு கோலப்பட்டார். அதுதான் அக்கறை. இது அக்கறை கிடையாது, இது வந்து போட்டு சவட்டி அடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பதில் சொல்ல முடியாதவர்கள் யார் என்று தெரிந்து அவர்கள் அடித்தது, பதில் சொல்றதுக்கான ஆட்கள் அடிக்கல. அதே பெரியார் கீழ்வன்மணி தகராறுல கலவரத்தில் என்ன சொன்னார், நீங்க போய் எழுதுங்க, நீங்க தயவுசெய்து உங்க சேனல் சொல்லுங்க. கீழ்வன்மணி கலவரத்து போது 43 பேர் உயிரோடு எரித்து ஒற்றை குடிசையில் எரிக்கப்பட்ட போது என்ன சொன்னார்னு கேளுங்க. மறுநாள் வரிக்கையில் என்ன அந்த அவர்களுடைய நாள் என்ன வந்து சொல்லுங்க. அதன் அது யாருக்கு கேட்கிறார், இறந்தவர் அத்தனும் பட்டியலினத்தவர்கள், கொண்டவர்கள் சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். என்ன செய்ய போறீங்க நீங்க, என்ன ஆவணப்பூர்வமா? நான் சொல்ல வேண்டாம் சார், நான் போய் சொல்லிடுவேன் சார், நான் வந்து அவருக்கு மாற்று கருத்து கொண்டு வரல. அவர்கள் நாளேட்டில் நீங்க போய் தேடி பாருங்க, யாரா பேசுங்களே அதை சீர்திருத்தம். நிறைய ஆன்மீக தலைவர்களே அதை சீர்திருத்தம் ஏத்துக்கிட்டாங்களே. அது எப்படி ஏத்துக்கிடுவாங்க? ஏத்துக்கிட்டவங்க முடிஞ்சு வச்சு நான் ஏத்துக்கல சார். அதான் சொல்றேன், இப்ப இஸ்லாத்திலேயே வஹாபிசம் ஒன்று உண்டு, சியான் ஒன்று உண்டு, சன்னின் உண்டு, வேற ஒன்று கிறிஸ்டியானிட்டியில சிஎஸ் ஒன்று இருக்கு, ப்ராட்டஸ்டன்ட் இருக்கு, அவர்களும் இருக்கட்டும் சார். அது முரண்பட்டு நீங்க போங்க நான் சொல்லுவேன். நானும் ஏற்போர் ஏற்க எதிர்ப்போர் ஏற்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை அசிங்கப்படுத்துறத நான் வந்து ஒரு சீர்திருத்தமா சொல்ல மாட்டேன் சார். பெரியார் தம்பி என்னுடைய சட்டம் சரியில்லை என்ன, நீங்க ஸ்மார்ட்டா வேற போட அந்த பிங்க் கலர் போய் போடுறீங்க சொல்லுது வேற ஆளும் இவன் பிங்கி அப்படின்னா அது வந்து சீர்திருத்தமா? அண்ணே உங்களுடைய சட்டையைத்தான் நான் மாற்ற சொன்னேன் சொல்வீங்களா? சொல்ற விதத்துல தான் இருக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் புண்படுத்துறதா என்னை சரிபடுத்துறதாங்க இருக்கு. சரி, பெரியார் வந்து அசிங்கப்படுத்தினாரு, சீர்திருத்தம் செய்ய முனையிலேன்றீங்க. ஆனா இந்து மதத்தினுடைய தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனையோ மடாதிபதிகள் பெரியாரோடு இணக்கமா தானே இருந்தாங்க, மேடைகளை பகிர்ந்துகிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தோணலையே சார். ஆச்சரியமா நீங்க ரிவர்ஸ் பண்றீங்க. நான் ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லிட்டு வந்த பிறகு வந்தவர்கள் நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் உங்களுக்கு அதுக்கான பதிலே சொன்னேன், ஏற்போர் ஏற்க எதிர்ப்போர் எதிர்க்க எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை நீங்கள் அவங்களுக்கு அவங்க ஏற்கிறத ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறேன் சார். அது என்னுடைய உரிமை இல்லையா? நான் அதுதானே உங்களுக்கு பிளிவு சொன்னேன். இப்போ ப்ராட்டஸ்டன்னு ஒருத்தர் இருக்கிறத வந்து கேத்தலிக் ஏற்றுக்க மாட்டாங்க, கேத்தலிக்னு ஒருத்தர் சிஎஸ்சி முன்படுவாங்க. இப்போ அவங்களுடைய உரிமை இல்லையா? அதே மாதிரி பெரியாருக்கும் அது உரிமை இல்லை சார். சார் நான் என்ன சார் நீங்கள் அதாவது நான் வந்து கடவுள் மறுப்போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதில் எந்த தப்பு இன்னைக்கு இல்லை சார். ராமாயணத்தில் ஜாபாலின்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவரை முனிவர்னு வால்மீகி குறிப்பிட்டார் சார். அவர் அன்னைக்கே வந்து என்னடா பித்ருவாக்கிய பரிபாலன சொர்க்கம் பூமி நரன் பேசியிருக்கேன்னு அன்னைக்கு பேசுகிறார். இது வந்து ஒரு ஒரு மீம் அம்சம்னு ஒரு கொள்கையை வந்து ரொம்ப காலமாக இருக்கு. நம்ம இதே இந்து தர்மத்தில் இருக்குது கடவுள் மறுப்புங்கிற. நீங்கள் கொண்டு பெரியார் கண்டுபிடிச்சது இல்லை கடவுள் மறுப்பு, பெரியார் கடவுள் மறுப்புங்கிற ராமாயணத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்குது. அப்போ அதுக்கும் முன்னாடி இருந்திருக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த தத்துவம் இல்லை. ஆனால் எனக்கு ஏற்பில்லை, அவ்வளோ இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், எனக்கு ஏற்பில்லைன்னா உதைக்க மாட்டேன். இதுதான் பிரச்சனை. எவ்வளோதான் நான் உங்களுக்கு ஏற்பில்லைங்க நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஒருத்தர் இஸ்லாமா இருக்கிறாருன்னு அவர் இந்துவாக இருக்கணும் இஸ்லாமா இருக்கானா முடிவு பண்ணிருக்காரு. ஒருத்தர் கிறிஸ்டினா இருக்காருன்னா இந்து வேண்டாம்னு முடிவு இருக்காரு. நாளைக்கு இங்கேருந்து வர்றாரு அங்கேருந்து வர்றாரு, அது அவருக்கு உரிமைன்றேன். மதமாற்றமே அடிப்படை உரிமைன்றேன் நான். மதமாற்றம் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஏமாற்றி பண்ணுறது தான் தப்புன்றேன். அது மாதிரி நீங்கள் கடவுளை மறுங்க சார். நான் கண்ணனை ஏற்கலை, நான் ராமனை ஏற்கலை. உங்கள் உரிமை கண்ணை வந்து பொம்பளையில் புடவை பிடிச்சி இருந்தான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்லுது சார்? கடவுள் மறுக்கிறது என் உரிமை, அதே மாதிரி ஏன் மறுக்கிறேன்னு சொல்லலாம்ல சார். அதான் இல்லை, ஏன் மறுக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பெரியார் பற்றி பேசுனது தப்பான்னு வருவீங்க. நீங்கள் பெரியார் பற்றி அந்த சிலை என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் வந்து ஒரு சாதாரண ஒரு பேச்சு. அது வந்து ஒரு பேச்சாளர் அறியப்படாத ஒருத்தர், கம்பன் கலரத்தில் பேசாதவர், அவர்லாம் பேச அவரோட ஒரு சாதாரணமான ஒரு பொருள் ஒரு உணர்ச்சி வரத்தில் சொல்லிட்டார். இவ்வளோதான், அது எகைன் அது தவிர்க்கப்பட வேண்டியது. அவர் சொன்னதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஒரு பேட்டின்னு கேட்டு, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நூறு நான் பட்டியலிட்டேன், 100 பட்டியலிட்டேன். கோ ஆபாச சிலை இருந்தால் கோயில்னு யாருமே கேள்வி கேட்கல. அது என்னங்க அது அப்படி அங்கே பார்க்குறதுன்னு யாருமே கேட்கல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது அப்படி தானே சார் இருக்குது அப்படிம்பீங்க. அப்படி அப்போ அவங்க பார்வையே மாறுது. இப்படி வந்தால் எங்களுக்கு பார்வைகள் வேறுபடும். அதாங்க நாங்கள் பேசுனா தக்காளி சட்னி ரத்தம், நீங்கள் பேசுனா தக்காளி சட்னி. இப்படி தானே ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்னன்னாலும் பேசலாம் இந்து மதத்தை. இந்து மதத்துலேருந்து ஒருத்தர் சின்ன கவுண்டருக்கு ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நாடு முழுக்க கொந்தளிச்சிடும் சார். இப்போ அவங்கவுங்களுடைய உரிமை, அவங்கவுங்களோட விருப்பம்ன்றீங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ள பெரியார் சிலை இல்லை, கடவுளை மறுத்தவரோட சிலை ஏன் கோவிலுக்குள்ள மறுத்தார்? எந்த கடவுளை மறுத்தார் அவரு? அவரு எந்த மதத்துல இருந்தாலும் அந்த கடவுளை எதிர்த்தார். இது பழைய தத்துவங்க, இது வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பூசாரம் அதை காலி பண்ண அப்புறம் அதே தத்துவத்தை பேசாதீங்க. நீங்க நீங்க இந்துவா இன்னைக்கு இருந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க அவர் வந்து ஈரோட்டில் கோயிலுடைய தக்காரா இருந்த போது சொல்லியிருந்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கும்போது சொல்லியிருந்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் கடவுள் மறுப்பு இயக்கம் கண்ட பிறகு சொல்ல நான் ஏற்க மாட்டேன். அவ்வளவுதான். அப்படி நீங்க கடவுள் மறுப்பு இயக்கம் கண்ட பிறகும்
அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு வான் கூப்பிடும் பொழுது இல்லை நான் இந்து மதத்திலே இருந்தாதான் இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி தானே சார் மறுக்கிறாரு. அதெல்லாம் அவர் நான் சொல்லல, அவர் இது தொடர்பான பேசின விஷயங்களை நான் சீர்திருத்தமாக பார்க்கல, அதை எங்களுடைய பெரு வருத்தமாக பார்க்குறேன். எங்களுக்கு வந்து புண்படுத்துறத நோக்கமாக வச்சிருந்தார். பெரியார் வந்து தெரியாமல் சொல்கிறோன்னு நான் நினைக்கல, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு தெளிஞ்சு உங்களை முட்டாளாக்குனா. 2000 வருஷமாக என்ன இருந்தது? பூர்லோகம், பூவலோகம், சூர்லோகம், மயிர்லோகம், மட்டலோகம் சொல்லிட்டோம்னா அப்படின்றார். இன்னைக்கு வந்து அத்தனை சொல்லா, பூமிக்கு பின்னாடி அது இருக்கு, பூமிக்கு பின்னாடி அது இருக்கு, செவ்வாய்க்கு பின்னாடி இதைத்தான் சொல்லிட்டு இருந்தான். பௌர்ணமி இன்னைக்கு சொன்னா, அமாவாசை இன்னைக்கு சொன்னா, பிறை இன்னைக்குன்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்துல வந்து பிறை பார்த்துதான் நாள் சொல்ற பழக்கம் இருக்கு. அந்த பிறை பார்க்கற ரொம்ப வருஷமா நம்ம ஆற்காட்டுலயும் தஞ்சாவூர்லயும் அன்னைக்கே பஞ்சாங்கத்துல சொல்லி வச்சிருக்கேன், அவனை பழம் பஞ்சாங்கம் சொல்லிட்டீங்க. சயின்ஸை கையில் வச்சிருக்கா நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. ராக்கெட்ரி, நான் ராக்கெட்டை வந்து பஞ்சாங்கம் பார்ப்பேன்னு சொன்னா முட்டாப்பேன்றீங்க. அவன் கண்ணில் சயின்ஸ், நீங்கள் எப்படியாவது கூட ஒரு பாயிண்ட் கெடுத்துறாரு மயில் சாமி என்ன திட்ட போய் கேட்குறீங்க. அவர் ஆமாம் உண்மைதான், கரெக்டாக தான் இருக்கும்னு, ஐயோ அவர் ஆமான்றார் இப்போ வேற என்ன சேர்ந்து யோசிக்கிறீங்க. இப்படி நொல்ல சொல்கிறதுனே ஒரு நோக்கம் கண்டுபிட்டா நம்ம என்ன சொல்கிறது? ஒரு நம்மகிட்ட ஒரு பெருமை இருந்துச்சு, ஏற்க மாட்டேன். இது என்ன பெருமைங்க சார்? அதே மாதிரி சில மூட நம்பிக்கைகளும் இருந்துச்சுல்ல சார்? எங்கெங்கே இல்லை, உங்கள்கிட்ட இருக்குங்க, ஏன்ட்ட இருக்கு, ஒவ்வொருத்தட்டும் இருக்குங்க. இது எனக்கு நம்பி சுட்டி காட்டுறது எந்த வகையில் சார்? எனக்கு பாஸ், எனக்கு நம்பிக்கை, அது உங்களுக்கு மூட நம்பிக்கை. நான் உங்களை புண்படுத்தினா தான் நீங்கள் தலையிடணும். நான் இங்கே வந்து ஒத்த காலில் உட்காந்துருக்கேன், சட்டை போட்டு உட்காந்துருக்கேன், சட்டை போடாமல் உட்காந்துருக்கேன், வெறும் துண்ணோடு உட்காந்துருக்கேன், பூணல் போட்டிருக்கேன், நாம போட்டு, அது என்னுடைய இஷ்டம். உனக்கு போட்டு உடனே கிளம்புனா தான் இல்லைப்பா எனக்கு பிடித்த முடியல, முடிஞ்சு வச்சு கம்பல் பண்ண அடுத்த பஞ்சாயத்து. அது நான் மட்டும் ஏமாலே பார்க்குறேன். நீங்கள் என்ன மூட நம்பிக்கை? முட்டாப்பையா பூணல் போட்டுருக்கான் பாரு, முட்டாப்பையா நாமத்தை பாரு, என்னங்க இது? இது எந்த ஒரு சுதந்திரம்? நான் அப்படி சொன்னா பேட்டி இது என்ன? அது நீங்கள் சொல்லிட்டு போகிற செய்கிறது ஒன்றா வச்சுருக்கீங்க, பேட்டி ஒன்று பேச்சு ஒன்றா வச்சுருக்கீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இது இது கனல் கண்ணன் பேசுறது தவிர்த்துக்க வேண்டியது ஃபைன். கனல் கண்ணன் இன்றைக்கா பேசுகிறாரு? இதை நாங்கள் எவ்வளோ வருஷம் எங்களை அடி அடி நடிச்சிட்டு அன்னைக்கு வந்து யாருமே கேட்கல. அதெல்லாம் நிதர்சனமான சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட் சார், யாரும் மறுக்க முடியாது சார். பெரியார் அறிவியல் மையம் மறுக்காது. பெரியார் அறிவியல் மையம் போய் என்றைக்கு அமாவாசைன்னு கேளுங்க, அவங்க சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் நான் இங்கே சொல்லிடுவேன். என்கிட்ட புக்கு என்கிட்ட கிடக்குது இப்படி பார்த்து சொல்லிடுவேன். அவர் தொலைநோக்கியை பார்த்து சொல்லுவார், எனக்கு புது. அப்போ எவ்வளோ தெளிவானுங்க, நான் சொல்கிறேன், இது யாரும் இந்துக்களோ பிராமணர்களோ, இது தமிழர்கள் இந்தியர்கள் நம்ம ஊர், அந்த பெருமையை எடுத்துக்கோங்க சார். ஏன் தள்ளி வச்சுட்டு போகிறீங்க? உள்ள டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் த ப்ரைட். ஏ ஏமன்ற அப்படின்னு சொல்லுங்கள். நான் குத்தம் சொன்னால் 100 குத்தம் நம்மகிட்டே சொல்லுவேன் சார். நீங்கள் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லுவீங்க, பெரிய சோழன் தமிழனா, சேரன் தமிழனா, பாண்டியன் தமிழனா நான் கேட்பேன், என்ன சொல்லுவீங்க? பாண்டியனுக்கும் யாருக்கும் சண்டை வந்துச்சு, வடக்கன் ஒருத்தங்க சண்டை வந்து, பாண்டியனுக்கு சேரன் சண்டை வந்துச்சு, சேரனுக்கு சோழன் சண்டை வந்து, சோழனுக்கு பாண்டியன் சண்டை வந்து, என்ன சொல்லுங்க? என்ன சார் அங்கே உடன் கட்டை ஏறுதல் தான், இங்கே உடன் பள்ளி விழுந்து நம்ம ஊரில் பழகுது தெரியுமா? தெரியுமா? கூடவே படுத்துறது எப்படி உயிரோட நம்ம ஊரில் இருந்துச்சு போய் வரலாறு போய் பாருங்க. அப்போ சார் இது எல்லா காலத்துலையும் இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சீருத்த மட்டும் அவ்வளோதான் அர்த்தம். நம்ம இப்போ சமாதியில் நினைவு நாள் கொண்டாடுறீங்களே, அதுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறதுன்னு வித்தியாசம், அதுக்கும் சாமி சார் கிருஷ்ணர் ராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுன்னு வித்தியாசம், விநாயகர் சதுர்த்திக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், சமாதியில் என்ன பிறந்தநாள், சமாதியில் என்ன நினைவு நாள், அதுதானே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் செஞ்சால் பகுத்தறிவு, நாங்கள் செஞ்சால் முட்டாள் அறிவா சார்? சார் அவரவர் நம்பிக்கை தான் சார், அந்த நம்பிக்கை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது இல்லையே. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது, விமர்சனத்துக்கு விமர்சிக்க கூடாதுன்றேன். நான் வேறு இடத்துல நிற்கிறேன், விமர்சிக்க ஏன் நம்பிக்கை நீங்கள் இப்படி விமர்சிப்பீங்கன்றேன் நான். பேசியிருக்காங்க பெரியார் பண்ணா திருமாவளவன, கனல் கண்ணன் வந்து பெரியாரோடு திருமாவளவனோடு ஒப்பிடுத்த வந்தவர் அல்ல. இவர்கள் இயக்கத்தலைவர்கள், இயக்கத்தலைவர்கள் இவர்கள் சமூகத்தில் அந்த அவங்களோட ஒப்பில்ல, அவங்க காலத்துல சிலர் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க குறிப்பிடுற மாதிரி பெரியாரே பேசினாருன்னு சொல்றேன், திருமாவளவனே பேசினாருன்னு சொல்றேன், வேறு திமுக பெருந்தலைவர்களே பேசினாங்கன்னு சொல்றேன். ஆன்மீக தலைவர்களும் நிறைய பேசியிருக்காங்க. ஆன்மீக தலைவர்கள் பேசினது வந்து திருத்தம்ங்க, இது வருத்தம். இப்படி பேசும்பொழுது சார் எதிர்த்தரப்புல இருந்து அவங்க நீங்க தேதி சொல்லிட்டு வந்து பாருங்க அப்படின்ற டோன்ல அவங்க பேசுறதுன்றது நல்லா இருக்காது இல்ல சார்? ஒரு சொசைட்டி நீங்க சொல்லிருக்காங்க அவங்க இதெல்லாம் நல்லா இல்லைங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்படி பேசுறதுனால தானே இவங்க பதில் பேச வேண்டியது, பேசாமலே இருந்தா பெரியார் பேசினதுக்கு இவங்க பதில் பேசினாங்கன்னா பதிலுக்கு பதில் வரலாமான்னு கேப்பீங்க. இவங்க பேசினாக்க அவங்க பேசினாங்க, இவங்க பேசுறதுனால தான் அவங்க பேசுறாங்கன்றீங்க. பெரியார் ஏன் பேசினாங்க, இன்னொருத்தர் பேசுறதுனால பேசுறாரு சார். யூ ரீகால் யுவர் க்வெஸ்சன் சார், பதிலுக்கு பதில் செஞ்சுட்டே போனா நியாயமா நீங்க தான் கேட்டீங்க இந்த பேட்டியில.
நான் என்ன சார் செய்து அப்படிதான் போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லி இவங்க பேசினாதான் சார் அவங்க பேசுறாங்கன்றீங்க. இப்ப இதுக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லாம் கனல் கண்ணன் பேசினதுக்கு எச்ராஜா மாதிரியானவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எச்ராஜா ஆதரவு தெரிவிக்கலன்னா ஆச்சரியம். அது என்ன சம்பவம் அதில் தெரிவிக்கலன்னா தான் அவரும் பிஜேபியில் ஒரு ஒரு பெருந்தலைவர் அவர். அவர் வந்து இதே கொள்கையில் கொஞ்சம் இன்னும் சொல்ல போனால் அக்ரஸிவான தலைவர் அவர். இதில் ஏற்கனவே அவரும் இந்த மாதிரி பேசியிருக்கு. ஆமாம், போட்டு அவருக்கு விளக்கம் கொடுத்தார் அவர். அது வந்து இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு தலை அகற்றப்பட்டதை பற்றி அதை வச்சு இவர் வந்து இங்கேயும் நடக்கணும் சொன்னார். அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடு, பிஜேபி தான் விளக்கம் கொடுக்க சொன்னது, அதை மறந்துடாதீங்க. பிஜேபி தான் அப்படி செய்யக்கூடாதுங்க, அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் விளக்கம் கொடுத்தாங்க. அவர் விளக்கம் சொன்னார். அன்னைக்கு அமைச்சராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் கொடுத்தாரு. அது வந்து கிட்டத்தட்ட அப்பாலஜெட்டிக்கலாக அது வந்து விளக்கம் சொல்லப்படுது. அது நல்ல மேனர்ஸ், அது சரியாக சொல்லப்படுது. ஆனால் இவர் வந்து அந்த சென்ஸில் இருக்கிறவருங்கிறனால அவர் வந்து அது போக இன்னும் அவர் வந்து இன்னும் அதிகமாக காயப்படுத்தப்பட்டவர். அவரை வந்து வந்தேரின்னு சொல்லிடுறாங்க, அவரை பீகாரின்றாங்க. என்ன பூர்வ ஜெனி ஒரு ஒருத்தர் பத்தி சொல்றதுக்கு வந்து எப்படி ஒரு இல்லெஜிட்டிமேட் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை இல்லையா? பெரியாரையே வேறு மாநிலம்னு சொல்ற, வேறு மொழிக்காரர்னு சொல்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு சார். பெரியாரையே அது அவரே சொல்லியிருக்காரு. என்ன விமர்சனம்ன்றீங்க? அதை இல்ல, அந்த பெரியார் யாருன்னு நான் ஒரு வரலாற்று வீடியோ நான் ஆராய்ச்சின்னு போட்டிருக்கேன். அதுல நீங்க பாருங்க, நான் ஏன் திராவிடன் சொன்னேன், ஏன் தமிழர் கழகம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. திராவிட இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் விமர்சனம் இல்ல சார், ஃபேக்ட் சார். அந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் இருக்குது சார். பாருங்க, எச் ராஜா தமிழர் என்பது வரலாறு, பெரியார் தமிழர்கள் என்பது அவரே சொன்னது. இல்ல சார், அதற்காக பேசினார் எச் ராஜா, பேசினார் பெரியார் சிலையை இது பண்ணணும்னு பேசினார் அப்படின்னு சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லி, நான் என்ன சொன்னேன், இவரை பார்த்து இதை விட மோசமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுலாம் அடி வாங்கினவர் அவர். நான் சொல்றேன், அவரை பார்த்து பீகாரின்னு ஒரு பச்சை தமிழரை குலதெய்வம் கோயில் வந்து ஒரு 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 மாரியம்மன் கோயில் இருக்கு, அங்க ஒரு பிராமணன் இல்லாததான் அவங்க பூஜை பண்றாங்க. அது காலகாலமா இவங்க போய் சட்டையெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சாமிட்டு ஊதி வாங்கிட்டு வராங்க. அது அவ்வளவு பெருமையா சொல்றாரு. எங்க அப்பா பேரண்டு, எங்க தாத்தா பேரண்டு, எங்க பூர்வீகம்னு அவ்வளவு சொல்றாரு. அவரை போய் நீ பீகாரின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த விமர்சனம் எனக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்கு, கொடுங்க சார் கேட்க முடியாது. எந்த தலைமையில் வந்தாங்கன்னு கொடுங்க சொல்லுவாங்க. சும்மா நாத்துக்கு ஒருத்தர் பார்த்து வந்தேரி, ஒருத்தர் பார்த்து ஆரியர், ஒருத்தர் பார்த்துன்னு சொல்லி அப்பெல்லாம் யாருமே விவாதிக்கிறது கிடையாது. அது ஒரு விவாத பொருளாக கூட டாபிக்காக கூட உங்களுக்கு தெரியுது கிடையாது. எச்ராஜ் பேசினா நான் எவ்வளோ தான் தாங்கலாம், அவர் தாங்குவார். ஒரு ஒரு கனல் கண்ணன் பேசினா எப்படிங்க பேசலாம், பதிலுக்கு பேசலாமாங்க. அவர் சொல்லிட்டா அப்புறம் பதில் பேசுவாராங்க, இவர் பேசுனா பதில் பதில் போயிட்டே இருக்காதாங்க. அப்போ அவங்க பேசுவாங்க, இவங்க ஊமையாக இருந்துடணும். நிறைவா இந்த விஷயத்துல இன்னும் சிலர் கேட்கக்கூடியது, இன்னும் பெரியார் உங்களை எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காரா, அச்சுறுத்திட்டு இருக்காரான்ற கேள்வியை எப்போதுமே இந்த மாதிரி பேசும் பொழுது, இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது வைக்கிறாங்க. அதாவது அதை எப்படி அப்படி அவங்க தான் கோவலப்படணும். அச்சுறுத்தும்படியான ஒரு நபரை நம்ம முன்னிறுத்திட்டோமா அப்படின்னு, ஒரு தலைவருங்கிற எப்படிப்பட்டவராக இருக்கணும், பெருமைக்கும் போற்றுதலுக்கும் வரலாறு முழுக்க நினைவு கூர்வத்துக்கும் வரணும். அவங்க தான் சொல்றேன், அவங்களை பயமுறுத்துறாங்கன்னா பயமுறுத்துற மாதிரி. சனாதனம்ங்கிறது கெட்ட வார்த்தையா? சனாதனம் அற்புதமான வார்த்தை, அதை நீங்கள் திட்டமிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை மாற்றிட்டு வரீங்க, திட்டமிட்டு. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே பாண்டே பார்வையில் நான் சொல்லியிருக்கிறேன், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும் கேலி குறிதனாக்கிறீங்க. வரலாறு நெடுக அவனை மொட்டை அடிச்சிட்டான், அது கோயந்தா கோயந்தா, அவனுக்கு நாமம் தான், அவனை பட்டை போட்டான், அவனுக்கான காவடி தூக்க முடியுமா, அவனுக்கான பல்லை பண்ண முடியுமான்னு எது எதெல்லாம் இந்து மதத்தில் அடிப்படை வேதமாக அடிப்படை தத்துவமாக சாமானிய மக்கள்கிட்ட வேரூன்றி இருக்கிறோ அதை பூரா கேள்வி பொருளாமாக்க, சினிமாவில், கதையில், வசனத்தில், மேடையில், எல்லா இடத்துலையும் அதை பார்த்து இன்னொரு மதத்தில் நம்பிக்கை எப்படி சொல்லுங்க? மொட்டை போடுறது எப்படி உங்களுக்கு கேள்வி பொருளாக மாறுது? கோவிந்தா சொல்ற உங்களுக்கு எப்படி கேள்வி பொருளாக தெரியுது? நிறைய இந்துக்கள் தானே சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், எங்களை பூரா இப்படி தானே ஏமாத்தி வச்சிருக்கீங்க. 70 வருஷமா நீ என்ன பண்ணியிருக்கீங்க? இப்பதான் நாலு பேர் எந்திரிச்சு நிக்கிறா, இன்னைக்குதான் நாலு எந்திரிச்சு பதில் கேட்கணும். இப்ப இது சொல்லும்போது நாங்களும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தோம், சூப்பர் ஜோக் சிரிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தானே சொல்ல தெரிஞ்சது எங்களை சொல்றீங்க என்ன? அதுதான் கனல் கண்ணனுடைய உருவாக்கம் அது சார். நீங்க அவர் தான், அவர் எல்லாரும் சொல்றாங்க பிராமணர்களை கேள்வி பண்றாங்க, பிராமணர்கள் ஏதோ வேற ஆள் மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி, அது வேற சமூகம், வேற ஊர், வேற மண், வேற ஆள், அப்படியே அப்படி ஆரியம் திராவிடம், ஆரியம் திராவிடம் பத்தி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்க நல்லா போய் பாருங்க, கசைக்கு தூக்கி குப்பையில் போட வேண்டிய தத்துவம். அது இந்தியாவுக்கு அந்த தத்துவம் தேவையில்லை, செட் ஆகல அப்படின்றதுனால சொல்லியிருப்பார் சார். நீ அப்படிலாம் அம்பேத்கர் பத்தி நீங்கள் யூகம் பண்ணாதீங்க, வரலாற்றை வரலாற்றை ஆய்வு பண்ணணும், யூகம் பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அவரை பிடிக்கிறதுனால போட்டிங்க, நானும் சொல்லிடுவேன் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இளம் பச்சை சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும், இப்படியா யோசிக்கிறது? அப்படியே பார்த்தா அவர் வந்து பூர்வீகம், அம்பேத்கர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர், அதை புரிஞ்சுக்குங்க. அவர் இந்த தத்துவம் பொய் என்பதை சொல்றார், ஓரமா விட்டுருங்க, நான் வந்து சொல்லுவேன் அந்த பாயிண்ட் வர. அப்ப பிராமணர்களை முன்னிறுத்தி மையப்படுத்தி நீங்க வந்து சொல்லி 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 வந்து மற்ற இடை சமூகமும் மற்ற சமூகம் எல்லாரும் பார்த்து ஓஹோ அப்படிதான் போல நினைச்சிட்டே இருந்து இப்பதான் புரியுது நீங்க எங்க வந்துட்டே இருக்கிறீங்க. முருகனே தமிழ் கடவுள் கிடையாதுன்னு சொல்ல கிளம்புறீங்க, அவர் சுப்பிரமணியர் வேறன்னு சொல்ல கிளம்புறீங்க, இப்படி ஒண்ணு கிளம்பி உள்ள கொண்டு வந்துருக்கீங்க, சிவன்ல வரக்கூடாது, வேதம் சொல்லக்கூடாது, கோயிலில் பாட்டு பாடக்கூடாதுன்னு எங்கெங்கெல்லாம் தலையிடுறீங்கிறத பார்த்துட்டு தான் இப்போ எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான், அதோடைய இம்பாக்ட் தான் திரு கனல் கண்ணன்.
நன்றி சார் உங்களுடைய நேர்முகங்கள் பார்த்து ரொம்ப நன்றி. சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சிஎஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.